இது மாதிரி துணி காயப்புற கிளிப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதோட ரெண்டு பீஸையும் இப்படி தனித்தனியாக கலட்டிட்டு ரெண்டு பீஸ்லேயுமே இப்படி சென்டரில் ஆக்சா பிளேடு வச்சு வெட்டிக்கோங்க. இது மாதிரி சாப்பாண்ட பிளேடை ஒரு பக்கம் உட் பீஸில் ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வராமல் இருக்கிறக்கா ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். ஃபெவிக்விக் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கிளிப்பை பழையபடி மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், கிளிப்போட பழத்தில் வயரை வச்சுட்டு சும்மா ரெண்டு சுற்று சுற்றி இழுத்தா வயரை சீவிடும். இது மாதிரி கொஞ்சம் கனமான வயரையும் வச்சு சீவி பார்க்கலாம்.